என்று இந்த சட்ட திருத்தம் ஆய்வுக்கு வந்தபோது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வலுவான என்னுடைய வாதத்தை நான் எடுத்து வைத்து அரசின் கவனத்தை நான் ஈர்த்திருக்கிறேன். ஆக இதுபோன்று இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த சட்ட திருத்தங்கள் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் இருந்து சொன்னாலும் இப்ப என்னை போன்றவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிற அந்த முக்கியமான கருத்துக்கள் தனியாருடைய கட்டுப்பாடற்ற மாபெரும் கல்விக் கொள்ளைக்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டும். குறிப்பா சென்னையில் இருக்கிற சில சிறுபான்மை கல்லூரிகள்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்கள்ல இந்த ஆண்டு பிகாமுக்கு மட்டும் 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. அதுவே மெரிட் அடிப்படையில அல்லது ஏழை மாணவர்களுக்கு பரிந்துரை அடிப்படையில சீட்டு போய் கேட்டா இல்லைன்றாங்க. அதே இடத்திற்கு பணம் கொடுத்தா வாங்கிட்டு சீட்டு கொடுக்கறாங்க. இதை அனுமதிக்க முடியாது என்று சட்டமன்றத்தில் சம்பந்தப்பட்ட உயர்கல்வித்துறை அமைச்சருடைய கவனத்தை ஈர்த்து அந்த சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறேன். அதுபோன்று பல்வேறு சட்ட திருத்தங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அதை அத்தனையும் நாங்கள் வரவேற்கிறோம். அதே போன்று இயற்கை வேளாண் விஞ்ஞானி சுவாமிநாதன் அவர்களுக்கு அவருடைய பெயரிலே தஞ்சாவூர் வேளாண்மை கல்லூரிக்கும் அவருடைய பெயரில் வேளாண் பல்கலைக்கழகத்தில் விருது வழங்கப்படும் என்கிற வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அறிவிப்பினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். விதி 110 கீழ் அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அவருடைய பரிந்துரையான விவசாயிகளுக்கு அவர்கள் விளைவிக்கின்ற பொருள்களுக்கு கட்டுப்படியான நியாயமான கண்ணியமான ஒரு விலை வேண்டும் என்கிற அந்த பரிந்துரையும் நம்முடைய தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறேன். ஜீரோ அவர் என்று சொல்லக்கூடிய நேரமில்லா நேரத்தில் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை முதலமைச்சர் அவையில் இருக்கின்ற போது கவனத்தை ஈர்த்து பேசியிருக்கிறேன். அது RSS என்கிற சங் பரிவார அமைப்புகளும் RSS அமைப்புகளும் தமிழ்நாடு முழுவதும் வருகின்ற 20ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக காக்கி சீருடைகளை அணிந்து ஆயுதங்களை கையிலே கொடுத்து பல்வேறு பொது இடங்களிலே ஊர்வலங்களை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, ஐயா தலைவர் கலைஞர், அத்திப்பாக்கம் வெங்கடாச்சல நாயக்கர், நம்முடைய சிந்தனை சிப்பு சிங்காரவேலர், தாத்தா இரட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதனார் என்று சமூக நீதி வரலாற்றுக்கு வழிகாட்டிய தலைவர்கள் வாழ்ந்த மண்ணில் ஒரு அமைதியின்மையை உருவாக்குவதற்கு, மத மோதலை உருவாக்குவதற்கு, நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு பெரும்பான்மை இந்து மக்களின் மனங்களை வெல்வதற்கான ஒரு ஏற்பாடை இந்திய RSS தலைமை தமிழ்நாட்டில் திணித்து, எனக்கு தெரிந்து இதுவரை 100 காவல் நிலையங்களே இந்த பேரணிக்கான அனுமதி கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. நான் முதலமைச்சர் இடத்தில் எழுந்து கேட்டேன், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நாங்கள் ஜனநாயக ரீதியாக ஒரு பேரணி நடத்துவதற்கு அனுமதி மறுக்கின்றீர்கள். எல்லா அரசியல் கட்சி கொடிகளும் பறக்கிற இடங்களில் எனது கட்சி கொடியை ஏற்றுச் சென்றால் என்னை தடுக்கின்றீர்கள். உங்கள் காவல்துறை கொடிக்கம்பங்களை அகற்றுகிறது, ஆனால் RSS என்கிற சங் பரிவார கும்பலர்களுக்கு நீங்கள் எப்படி அனுமதி தரலாம் என்கிற கேள்வியை முன்வைத்து, கண்டிப்பாக நீங்கள் தரக்கூடாது, அப்படி தந்தால் நாங்கள் சமூக நீதி பேரணி நடத்துவ சமத்துவ பேரணி நடத்துவதற்கு, காந்தியை கொன்ற கொடியவர்களை எதிர்த்து நாங்கள் பேரணி செய்வதற்கும் அந்த தேதிகளிலே எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்கிற கோரிக்கையை காலை சட்டப்பேரவையிலே நேரமில்லா நேரத்திலே நான் அரசின் கவனத்தை ஈர்த்து பேசியிருக்கிறேன். ஆக முதலமைச்சர் அவர்கள், ஜனநாயக நாட்டில் எல்லா கட்சிகளுக்கும் தருகின்ற அதே உரிமையை தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு தர வேண்டும். தொடர்ந்து கடந்த வாரம் சேலம், ஓமலூர், அதுபோன்று தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருவாரூர் போன்ற மாவட்டங்களிலே நாங்கள் ஜனநாயக ரீதியாக போராட்டங்கள் நடத்த அனுமதிக்க மாட்டேன்றாங்க, கூட்டம் போட அனுமதிக்க மாட்டேன்றாங்க, கொடியேற்ற அனுமதிக்க மாட்டேன்றாங்க, பேனர் பதாகைகளை தமிழ்நாடு காவல்துறையும் நகராட்சி ஊழியர்களும் அப்புறப்படுத்துகிறார்கள். ஆனால் RSS சங் பரிவார கும்பல்களை நம்முடைய காவல்துறை கை கட்டி வேடிக்கை பார்த்து அனுமதிப்பது ஏற்படுதல் என்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறேன். ஆக மாண்புமிகு முதலமைச்சர் இதிலெல்லாம் கவனத்தை எடுத்துக்கொண்டு இதற்கு ஒரு நல்ல தீர்வை காண வேண்டும். தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ வேண்டும். மத மோதல்கள் இல்லாத மாநிலமாக திகழ்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். அது நீங்க தான் போய் கேட்கணும். எல்லா கட்சி கொடி, தம்பி சொல்றது கேளுங்க, எல்லா கட்சி கொடியெல்லாம் சொல்ல நான், புரியுதா? தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தில் உள்ள உட்காந்து கவர் பண்ற ரிப்போர்ட்டரை கேளுங்க, அத்தனை மசோதா கதையும் நுணுக்கமா படிச்சு பாயிண்டோட எடுத்து முதல்ல எழுந்து பேசி அந்த சட்டமன்றத்தை விவாதம் ஆத்தக்கூடிய ஒரே சட்டமன்ற உறுப்பினர் நெஞ்ச நிமித்தி சொல்றேன், 234 MLA நான் தான். நான் பேசுற பிறகுதான் மற்ற உறுப்பினர் ஓ இதுல இவ்வளவு விஷயம் இருக்கு அந்த சட்டமன்ற சொல்லி அவர்கள் ஏதோ ஒரு சில வார்த்தைகளை சில கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விஷயத்தோடு எல்லா விதத்திலும் முட்டுக்கட்ட போடுற வேல்முருகனை சிலர் அடக்க நினைக்கிறார்கள், அது காவல்துறை துணை கொண்டு. இதுக்கு மேல வேற என்ன சொல்லணும்? நன்றி. கூகுள் தமிழ் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.